our hearts beat to the city streets. We begin to feel the fire. Guys, மணாலி வந்து ரீச் ஆயிடும் கைஸ். சரி, யாரை கொண்டு கொடுக்குது கைஸ்? இப்போ நான் இந்த பின்னாடி இப்போ இந்த வியூவை காட்ட போகிறேன், பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. கொடுத்து நல்லா இருக்கே போகுது பாருங்க, அடே மலைகள் கிளாம்பரிங் இஸ் பண்ணி கை ஆடுது, கொடுத்து பண்ணாலும் கை ஆடுது கைஸ். அங்கெல்லாம் ஃபுல்லாக பண்ணி கைஸ், ஐயோ எப்படி இருக்குது பார்க்கறதுக்கு. இது பாருங்க இப்போ வந்து இருக்குது, நல்லா தெரியும் பாருங்க, ஃபுல்லாக பனி. ஃபுல்லாக க்ளவுஸ் ஃபுல்லாக ஸ்வெட்டர் எல்லாம் போட்டால் கூட செம்ம கோல்டு கொடுக்குறதுக்கு சுத்தமாக முடியல, வாயெல்லாம் டைப் பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த கை இப்போ க்ளவுஸ் எடுத்துகிட்டு வீடியோ எடுக்கிறேன், கை ஃபுல்லாக அப்படியே ஃப்ரீஸ் ஆகுற மாதிரி ஆகுது அப்படியே ஃபுல்லாக. ஐயோ செம்மையாக இருக்குது வெளியே வந்து இந்த ஸ்னோவை பார்த்தேன்னு பார்க்க எப்படி இருக்குது பாருங்களேன். ஃபோனில் தெரியுதோட நேரில் பார்க்கறதுக்கு வேற லெவலில் இருக்கு. சரியான குடுக்கிறதுக்கு நான் வந்து அந்த பேக்கேஜ் அவங்களுக்கு புக் பண்ண அவங்களுக்கு வந்து இப்போ கால் பண்ணி பேசிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நான் என்ன நடக்குது நான் சொல்கிறேன் கைஸ். ஓகே, நீயும் வாயில் போக வருது கைஸ். கார்லேருந்து அப்படியே ரூமுக்கே வந்து ரீச் ஆயிடுச்சு கைஸ். நான் வந்து காரில் வீடியோ எடுக்கல தான் நினச்சேன், ஆனால் காரில் கையெல்லாம் ஒரு மாதிரி ஆகி மூக்கெல்லாம் ஒரு மாதிரி ஆகிடுச்சா, அதனால் வந்து வீடியோ காரில் எடுக்கலை. ஸோ அதுக்கப்புறம் ரூமுக்கு வந்து எடுத்துக்கலான்ட்டு ஸோ ரூமுக்கு வந்தாச்சு கைஸ். இப்போ நான் வந்து மணாலி ரூம் டூ நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் கைஸ். ஸோ வாங்க கைஸ், வேறு லெவலில் இருக்குது கைஸ் இந்த ரூமு. அதுவும் இல்லாமல் இதுவும் இல்லாமல் இது வந்து இது பேர் என்னடா சொல்லுவாங்க. ஸோ வாங்க கைஸ், மணாலி ரூம் டூர் பார்க்கலாம் வாங்க. ஸோ இதுதான் கைஸ் நம்மளோட டோரு. ஸோ இது ஓப்பன் பண்ணி நம்ம வரணும். அப்படி இங்கே வரங்க, இப்போ ஓப்பன் பண்ணி நம்ம வந்துட்டோம். வந்துட்டோடனே ரைட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கபோர்டு வச்சுருக்காங்க. ஸோ இந்த கபோர்டில் இங்கே ஓப்பன் பண்ணால் இங்கே எக்ஸ்ட்ரா பெட்டு, அப்புறம் இங்கே வந்து ஆங்கர். ஸோ அதெல்லாம் வச்சுருக்காங்க, ஆங்கர்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இங்கே ஒரு பெட் இருக்குது. ஸோ கீழே வந்து கொஞ்சம் அப்படியே வச்சுக்கலாம் சில பொருட்கள் வேணும்னா. ஸோ இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டோன்னா அப்படியே இப்படி வந்தீங்கன்னா லெஃப்டில் வந்து பாத்ரூம் இருக்குது, பாத்ரூம் நம்ம கடைசியாக வருவோம். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஹார்ட் ஒன்று வச்சுருக்காங்க கீழே சுவிட்சஸ். அப்புறம் இங்கே ரைட்டில் வந்து ஒரு கண்ணாடி, மேலே ஒரு பல்பு. ஸோ கண்ணாடிக்கு கீழே வந்து ஒரு ட்ரே மாதிரி ஒன்று ஸோ இங்கே வச்சுருக்காங்க. இது என்னமோ தெரியல ஏதோ உள்ள இருக்குது. அப்புறம் டவல்ஸ் கொடுத்தாங்க கைஸ். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ அப்படியே நம்ம இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வந்தோன்னு வச்சுக்கோங்க, இங்கே வந்து ரெண்டு சேரு, அப்புறம் வந்து ஒரு டேபிள். இந்த பக்கம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது, நான் அப்புறம் கேட்டேன் நான். ஸோ அப்படியே நம்ம எப்படி வந்தோன்னா இங்கே வந்து ஒரு சீனரி ஒன்று பின்னாடி இருக்குது, ஸ்க்ரீன் போட்டு மறைஞ்சிருக்கு. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டிவி, அப்புறம் ஒரு டியூப்லைட், அப்புறம் வந்து இங்கே ரிமோட்டு, இங்கே சுவிட்ச் இதெல்லாம் இருக்குது. ஸோ அப்புறம் யூபி திரும்பினா இங்கே ரெண்டு பேர் படுத்து தூங்கிறதுக்கு ஒரு பெட் இருக்குது கேஷ். ஸோ அப்புறம் இங்கே ஒரு டேபிள், அப்புறம் அங்கே சுவிட்ச் போர்டு வச்சுருக்காங்க. ஸோ அதே மாதிரி அங்கே டேபிள், அங்கே சுவிட்ச் போர்டு, அப்புறம் ஹாட் வாட்டர் கேட்டும் ஸோ அது இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்புறம் ரெண்டு டம்ளரு, அப்புறம் ஃபோன், நம்ம ஃபோன் என்ன பண்ணிக்கலாம் இதெல்லாம் இருக்குது கைஸ். அப்புறம் இங்கே ஒரு டஸ்ட்பின் கொடுத்துருக்காங்க கைஸ், இதெல்லாம் நம்ம பேக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம பேக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம ட்ரெஸ்ஸஸ் அதெல்லாம். ஸோ இந்த பக்கம் ஒரு சீனரி, இந்த பக்கம் ஒரு சீனரி, ஸோ இந்த பக்கம் ஒரு சீனரி. ஸோ இது மூணு சீனரி, மூணு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னு, மூணு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேறு லெவல் லொக்கேஷன் இருக்குது கைஸ். ஸோ அது இங்கே பார்க்கறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா? அப்புறம் இங்கே ஒரு பல்ப் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பல்பு பல்பு ஸோ வேறு லெவலில் இருக்குது கைஸ். இது வேறு கரெக்டாக சன்செட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் ஃபஸ்ட்டு வந்து எந்த லொக்கேஷனை காட்டிக்கிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு எல்லா லொக்கேஷனும் செம்மையா இருக்கு கைஸ். இப்போ நான் அந்த இந்த லொக்கேஷன் நான் ஃபஸ்ட் காட்டுட்டா. ஸோ இருங்க நான் காட்டுறேன். ஸோ இப்போ பாருங்க, ஸோ அதான் இப்போ பாருங்க கைஸ். அங்கே
அப்படியே சன்செட் ஆகிட்டு இருக்கு. அப்படியே அங்கே பாருங்க அண்ணா, இந்த ஃபோனில் வந்து கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக இருக்கும், அண்ணா ஃபோனில் வந்து கொஞ்சம் கிளாரிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ அதில் நான் ஷூட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் இந்த லொக்கேஷன்ஸ்லாம் மட்டும். ஸோ இப்போ பாருங்க, இது வந்து இப்போதைக்கு நான் இதில் காட்டுறேன் பாருங்க, வேறு லெவலில் அங்கே வந்து சன்செட் ஆகிட்டு சன் ரைஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ சன்ரைஸ் ஆகுது, அப்புறம் இங்கே வந்து பால்கனி. ஸோ இது எல்லாமே கண்ணாடியில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே பால்கனி நம்ம வெளியே போனோன்னா, ஸோ இங்கே ரெண்டு சேரு, அப்படியே ஃபுல்லாக லொக்கேஷன் தான். எப்பா என்னமா இருக்குது பாருங்க கைஸ், இங்கெல்லாம் அப்படியே இருட்டாக இருக்குது. அப்படியே அங்கேயே அப்படியே சன்செட் ஆகி சன்ரைஸ் ஆகிட்டே வந்துட்டுருக்கு, சன்செட்டு சன்செட்டுன்னு வருது. இங்கே கீழே வந்து விளாட்றவங்களுக்கு சின்ன பசங்க விளாட்ற பார்க்கு, இந்த மரம்லாம் பாருங்களேன் எப்படி இருக்குல்ல, எல்லாம் உதிர்ந்து போய் இது இருக்குது. ஸோ இந்த பக்கம்லாம் வந்து மற்ற ரூம்ஸ் வேறு யாராவது வேறு ஏதோ ரூம்ஸ் இந்த பக்கம் வச்சாச்சு. ஸோ இப்போ வாங்க நம்ம அந்த பக்கம் போகலாம். அப்புறம் இங்கே ஒரு பல்ப் இருக்குது, ஸோ இந்த பக்கம் ஃப்ரீ ஸ்பேஸ். ஸோ இப்போ நம்ம அந்த அந்த ரூம் அந்த வியூ போய் நம்ம போய் பார்க்கலாம் கைஸ். ஸோ வாங்க, இங்கே வந்து அம்மா கூட போய் வீடியோ கால் பேசிகிட்டு இருக்கான், ரூம் எல்லா இடத்துக்கு காட்டிகிட்டு இருக்கான். ஸோ இங்கே வேறு கேஸ் இப்போ இந்த இடத்த நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இங்கே பாருங்க கைஸ் இந்த வியூ எப்படி இருக்குன்ட்டு. ஐயோ, இதுவும் அதே மாதிரி வந்து வேறு ஃபோனை நான் உங்களுக்கு ஷூட் பண்ணி காட்டுறேன். ஸோ இதில் வந்து நம்ம வந்து வெளியே போக முடியாது கைஸ், ஏன்னா இங்கே வந்து இது ரூஃப் இங்கே இருக்குது. ஸோ இது வந்து வெறும் ஜன்னல் மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து வெளியே போக முடியாது. பாருங்க கைஸ் இங்கே வந்து ஃபயர் கேம்ப்லாம் வச்சுருக்காங்க கைஸ். ஃபயர் கேம்ப் போட்டு நம்ம நைட்டில் இருக்கோம் போல, அதெல்லாம் என்னன்னு தெரியல. அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே பனி தெரியுது பாருங்க கைஸ், அங்கே பாருங்க கைஸ் பனி. ஸோ அதெல்லாம் பனி, பனிக்கிறதுக்குலாம் நம்ம போவோம் வச்சுருக்காங்க காட்டேன் நான். ஸோ வேறு லெவலில் இருக்கோம் பனாலி ட்ரிப்பு. ஸோ எல்லாம் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கோம் கேஸ் வேறு லெவலில். ஸோ இப்போ நான் வந்து இன்னொரு லொக்கேஷன் நாங்கள் காட்டுறது இந்த லொக்கேஷனு. ஸோ இந்த லொக்கேஷன் வரும் கேஸ். ஸோ இந்த லொக்கேஷன் வந்து அப்படியே அந்த வீடு மாதிரி எல்லாம் வச்சு அந்த மாதிரி பக்கத்துக்கு அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ இங்கே வந்து அந்த ரூம் ஒரு மக்கீழே ஏதோ இருக்குது, இப்போ இது என்னன்னு தெரியல. ஸோ பாருங்கள் அவ்வளோ அழகாக செம்மையாக இருக்குது பாருங்க கேஸ், அங்கேயும் அங்கேயும் அப்படியே சன் ரைஸ் ஆகிட்டே வருது. அப்படியே ரோ ப்ளூ ஆரஞ்ச் ஆரஞ்ச் கலர் அப்படியே ரைஸ் ஆகிட்டே வருதுக்கு, செம்மையாக இருக்குது அந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல நம்ம வெளியே போக முடியாது, அந்த இடத்துல மட்டும் தான் நம்மளால் போக முடியும். ஸோ இந்த பாருங்க கைஸ் இங்கே மட்டும் தான் பால்கனி இருக்கோம். ஸோ இப்போ வந்து பாத்ரூம் நான் உங்களுக்கு காட்டுறேன். கைஸ் பாத்ரூம் அப்படியே திறந்தோன்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு கண்ணாடி கொடுத்துருக்காங்க கைஸ், கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அப்புறம் இங்கே வந்து நம்ம டவல்ஸ் ஸோ அதை வச்சுக்கலாம், மெடிபிக் சோப் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இது டேப். அப்புறம் எப்படி வந்தீங்கன்னா இங்கே வந்து செம பெரிய ஸ்பேஸ் கேஸ், இது வந்து அப்படியே ஒரு பெரிய ஸ்பேஸ், நம்ம வந்து எவ்வளோ ஜாலியாக குடிச்சிக்கலாம். அப்புறம் ஷவர் இருக்குது, அப்புறம் கீழே அந்த டப்பு சோதனை இருக்குது. ஸோ அப்படி எப்படி வந்தீங்கன்னா இங்கே ஒரு ஹீட் வச்சுருக்காங்க. ஸோ இங்கே வந்து டெல் போயிக்கலாம். அப்புறம் இது கொடுத்துருக்காங்க, அப்புறம் இங்கே வந்து இது மா கொடுத்துருக்காங்க, நம்மளே க்ளீன் பண்ணிடுவோமா தெரியலையே. சரி, இது வந்து அந்த ஃப்ரெஷ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே வந்து அந்த எக்ஸாஸ்ட் ஓடிட்டு இருக்கு, எக்ஸாஸ்ட் வெளி பக்கம் தானே எக்ஸாஸ்ட் எப்பவுமே வெளி பக்கம் தானே கேஸ் ஓடும், இப்போ இங்கே தானே உள் பக்கத்தில் ஓடுது. வெளியேந்து ஹீட் வெளியேந்து ஹீட்டு கொண்டு வருமா, உள்ளே ஹீட் உள்ளே ஜில்லு கொண்டு வருமா, என்னது இது தெரியல கேஸ். வெளி பக்கம் வச்சா ஓடாதுன்னா உள் பக்கம் வச்சிருக்காங்களோ, சரி என்னன்னு தெரியல கேஸ். அப்புறம் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே சேனல் கொடுத்துருக்காங்க, ஓப்பன் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம், வியூ ஓப்பன் வச்சுக்கிட்டு நம்ம குளிக்கிறதுனா குளிக்கலாம். ஸோ இங்கே நம்ம டவுன் கொடுத்துருக்காங்க, அப்புறம் இங்கே மாட்டிக்கலாம் அங்கே. ஸோ முடிஞ்சிருச்சு. அப்புறம் கேஸ் இங்கே ஒரு மேட்டை போட்டிருக்காங்க கேஸ். ஸோ கேஸ் அப்புறம் வந்து இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்த நம்ம சொல்ல மறந்துடுறேன். இப்போ இந்த பெட்டு வந்து எப்படி இருக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க, நல்லா அப்படியே அவங்க அவங்க ஏந்துக்கிட்டு. ஸோ இது விஷயம் சொல்லலாம். ஸோ இதுக்கப்புறம் கைஸ் இதுக்கப்புறம் நம்ம வந்து மணாலியை வேற லெவலில் நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதெல்லாம் வந்து அடுத்தடுத்து தொடர்ந்து வந்துட்டே இருக்கோம் கைஸ். ஸோ அதெல்லாம் பார்க்கலாம்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தடுத்து வேற லெவலில் வீடியோ ஷார்ட்ஸ் எல்லாமே வரப்போகுது. ஸோ அதெல்லாம் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க முன்னாடி சொன்ன மாதிரி. ஸோ இதுக்கப்புறம் ஆடி கொஞ்ச நேரம் போய் தூங்கிட்டு இதுக்கப்புறம் அப்படியே போய் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு அதுக்கப்புறம் போய் வெளியே போக ஆரம்பிச்சிடும். ஸோ அதெல்லாம் அடுத்த வீடியோ வரும். ஸோ அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறது உங்கள் பிரகாஷ்ராஜ். பாய் கைஸ். உங்ககிட்ட பேசிட்டு இப்போ அந்த வீடியோ நான் என் பண்ணியிருப்பேன், என் பண்ணிட்டு நான் வந்து ஷூ எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். இந்த பேர் இங்கே ரிமூவ் பண்ணிட்டேன்னா இது வந்து கால் இந்த தரையில் இந்த இதில் தான் வைக்கிறேன் எப்படி. அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே நான் நின்றுன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் நேரம் இல்லை அப்படியே நான் அப்படி பேசிட்டு இப்படி நடந்து போனோம்னா அப்படியே காலெல்லாம் மறுத்து போய் அப்படியே ஜில்லு அப்படியே ஏறுது கைஸ். காலுக்கு கையோட காலுக்கு வந்து பயங்கரமாக ஜில்லு ஏறுது கைஸ் பாருங்க. அப்படியே அந்த பனி ஃபீல் வந்து வெள்ளை வெள்ளையாக வர ஆரம்பிச்சிச்சு பாருங்க. இதுதான் இப்போ
பனி லைஃப்லலாம் வந்தால் இந்த மாதிரிலாம் ஆகிடும். ஸோ அதுக்கு தான் கேஸ் அந்த லோஷனு, ஸோ அதெல்லாம் நம்ம வாங்கணும். ஸோ அதெல்லாம் வந்து அடுத்த வீடியோஸில் உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணுறேன் சொல்லணும் நான்.